வெல்கம் டு ஆன்லைன் கன்னியாகுமரி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மணவாளக்குறிச்சிங்கிற பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒரு காய்வாரும் கடலில் சேரக்கூடிய இடம் இருக்கு. அதான் முக்கியமான ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல் என்னென்னமே பார்க்க போறோம், வாங்க போறோம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காத்தா இருக்கு. இந்த இடம் வந்து கொஞ்சம் தண்ணி, அதாவது கடல் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. இடத்துல வந்து ரொம்ப மழையும் கொஞ்சம் புயலமாக இருந்தில்ல, அதனால கொஞ்சம் வந்து கடல் வந்து ஏறி இருக்கு. ரொம்ப சீற்றமாக இருக்கு, பயங்கர காத்தா இருக்கு. அன்னை வரும்போது ரொம்ப கிளியரா இருந்து பயங்கர அலைகளுமா இருக்கு. வாங்க நம்ம போவோம். நாங்க வரைய வழியில் ஒரு பெரிய பாம்பு பார்த்தோம், இதுதான் கடல் பாம்பு. இந்த பாம்பு வந்து அடிக்கடி இந்த மண்ணில் வந்து பூரும், பூந்து கிடக்கும். இதான் கடல் பாம்பு. இந்த பாம்பு வந்து கொத்தியாச்சுன்னா 10 பேர் உடனே ஒரு வினாடியே சாவுங்கோ. அதனால நீ வரத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் எல்லாம் மறைஞ்சு கிடக்கு. இந்த லாக்டவுன் போட்டாங்களா, அந்த மீனவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா அப்படியே முறிஞ்சு கிடக்கு. இந்த கப்பல் எல்லாம் மொத்தமா முறிஞ்சு கிடக்கு. இந்த கப்பல் பயங்கர கஷ்டமா கவியலுது. சரி ஓகே ப்ரோ, நம்ம ஒரு காயல் பார்க்கணும் சொன்னோம், அந்த காயலை போய் பார்ப்போம். வாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த காயில், இந்த காயில் இருந்தால் கடலுக்கு வந்து போய் தண்ணி சேருது. இந்த இடத்துல வந்து காயில்னு சொல்லுவாங்க, ஆற்று தண்ணி, அதாவது ஊரில் உள்ள ஆற்று தண்ணிகள் அதெல்லாம் சேர்ந்து கடலில் போகுது. இப்படி தான் வந்து கடலில் தண்ணி போகுது. அதை வாங்க பார்ப்போம். ஒரு பக்கம் ஆற்று தண்ணி, ஒரு பக்கம் கடல் தண்ணி, ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக மண்மலைகளாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேய் வந்து போட்டை ஓட்டிட்டு போகுது, பகல் பேயாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டிங்களா, அங்கே பாருங்க. இதான் பனைமரம். இந்த பனைமரத்தை நம்ம அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த பனைமரம் பல ஹைட்டுக்கு மேலே வளரும். இப்போ சின்ன பனைமரம் பார்த்துருக்கோம். இந்த பனைமரம் ஓயில் வந்து முன்னாடி பண்டு காலையில் வந்து ஒரு பிளைட்டு போல செய்வாங்க. அந்த பிளைட்டு போல செஞ்சு அதில் தான் கல் நொங்கு அந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க. இந்த பனை ஓயில் வந்து நம்ம வந்து பாய் செய்யலாம். அந்த பனை ஓயில் வந்து நம்ம பாய் செஞ்சு நம்ம படுக்க நம்ம உடம்புக்கு வந்து மிக குளிர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் பார்த்தோம், இந்த காயில் வந்து கடலில் போய் சேருது. அடுத்து இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த மணல், இந்த மணலை குறிச்சும் போது மணல் குவாரின்னு சொல்லுவாங்க. அந்த மணல் வந்து குவாரி கடலில் இருக்கக்கூடிய மணலை தோண்டி எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மணலை எந்த யூஸ் இப்போ அந்த மணல் மலையை மேலே நம்ம ஏற போகிறோம். வாங்க போகலாம். குவாரி மேலே நம்ம இப்போ ஏறலாம், வாங்க போய் பார்ப்போம். மலை மேல யாரி வந்துட்டோம். பயங்கர காத்தா இருக்கு. இந்த மலையில நிக்க முடியல. இங்க பாருங்க, பயங்கர காத்தா இருக்கு. இங்க இருந்து கீழே நம்ம பீச்ச பாக்க ரொம்ப ரொம்ப ஆழமா கீழே இருக்கு. அவ்வளவு பெரிய மணலாக்கு இங்க தட்டி வச்சிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து நம்ம பீச்ச பாக்கலாம், ரசிக்கலாம். பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல யாரு நின்று இயற்கை நேசிங்க, இந்த இயற்கை நேசிங்க, உங்க கவலைகள் எல்லாம் மறந்து போகும். அதுக்கப்புறம் இங்க ஒரு ரூட் கிடக்கு, இந்த ரூட் வழியா போய் அங்க போய் நம்ம இறங்குவோம். அங்க ஃப்ரெண்ட்ஸ் போறோம். இப்போ அந்த பக்கத்து ஒரு பாறை இருக்கு, அந்த பாறை போய் பார்ப்போம். அங்க போகலாம் பாறைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பீச்லயும் இருக்கிறத போல தான் இங்கேயும் வந்து பாறைகள் இருக்கு. அந்த பாறை பார்ப்போம். வாங்க, இந்த பாறைக்கு மேல ஒரு சின்ன சர்ச் இருக்கு, வாங்க பார்ப்போம். அது Thank you.
சுத்தி போற பாறை மேல போவோமா? போட்ல இருக்கல மரியான் படம் பார்த்தது ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு. இந்த இடத்துல நான் வந்து சாப்பாடு எடுத்து வைப்பானோ, கொஞ்சம் சாலை மீன் அயலை மீன் பிடிச்சிட்டு வந்தா இந்த இடத்துல வச்சு கொண்டு வருவாங்க. சரி, இந்த போட் இப்ப நிறுத்தி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணி ஒரு பெல் பட்டன் இருக்கு, அதை ஒரு கிளிக்னு ஒரு அடி அடிங்க. அடிச்சாதான் அடுத்த நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்த பீச்சில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச்சில் வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஆழம் வந்து நெஞ்ச அளவு வரைக்கும் அந்த ஆழங்கள் இருக்கும். அலையும் வந்து மினிமம் சுமார் 4 அடிக்கு. இப்போ வந்து சீட்டம்னாலே அலை பயங்கரமாக இருக்குது. ஒரு நாள் சீட்டமில் குறைஞ்சி நார்மலாக இருக்க டைமில் கொரோனாவில் முடிஞ்சு மொத்த அலைகளும் தீர்ந்தப்போ இந்த பீச்சுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.